வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துலேருந்து அனிமல்ஸ் எல்லாமே டக்குன்னு காணாமல் போயிடுச்சுன்னா இந்த உயரத்தை என்ன நிலைமைக்காகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னடா சொல்கிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். இப்போ அனிமல்ஸ் தான் வந்து இந்த உயரத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஹியூமன் சர்வைவலை விட அட்லீஸ்ட் பாதியாவது நம்ம அனிமல்ஸோட சர்வைவல் இருக்கும். இப்போ அந்த அனிமல்ஸ் டக்குன்னு காணாமல் போயிடுச்சுன்னா இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே டை ஆகிடும். எதுக்கு பிளான்ட்ஸ் டை ஆகுது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்ஷன் பண்ணுற பிளான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிளான்ஸும் டை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸை வச்சு ஒரு மேன்யூர் ஒரு ஃபெர்டிலைசர் உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபெர்டிலைசரால் நம்ம பிளான்ட்டை க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டும் வந்து நம்ம அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே க்ரோ பண்ண முடியாது இல்லையா. அதனால் அந்த பிளான்ட்ஸும் சேர்ந்து செத்து போயிடும். அனிமல்ஸையே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய நிறைய மனுஷங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது காமெடி இல்லை, உண்மை தான். அது மாதிரி இருக்கிற மனுஷங்களும் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அனிமல்ஸை வந்து அனிமல்ஸ் காணாமல் போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு அப்படின்னா அனிமல்ஸ் மேலே ஃபங்கை எல்லாமே வந்து சூழ்ந்து போயிடும். ஸோ அந்த ஒரு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர்ஸ்லாம் வந்து நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸும் இருக்குது. ஸோ அந்த நைட்ரஜன் இல்லாமல் ஃபங்கை ஆல்கை மட்டும் அதிகமாகி ஃபுல்லாக ரிவர் சி ஃபுல்லாகவே வந்து ஆல்கையாகவே சூழப்பட்டக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும். இந்த மாதிரி பாசி எல்லாமே சூழ்ந்து போச்சு அப்படின்னா அந்த தண்ணியும் நம்ம குடிக்க முடியாது. ஸோ மனுஷங்களும் வந்து இறந்து போகிறதுக்கு நான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அனிமல்ஸ் இல்லாமல் பிளான்ட்ஸும் சரி ஹியூமன்ஸும் சரி சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டும் அதாவது பிளான்ட்டை க்ரோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்து ஃபேக்டர் அப்படின்னா லேண்டை. இப்போ ஏர்த்வார்ம் இல்லாமல் லேண்டில் வந்து நிறைய பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னாகும், இந்த லேண்டும் வந்து ஃபர்டிலிட்டி இழந்து பிளான்ட்ஸையும் க்ரோ பண்ண முடியாது. இப்போ பிளான்ட்டு நம்ம வளர்க்க முடியல அப்படின்னா அந்த லேண்ட் டிக்ரேடேஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் செடி வளர்க்க முடியாமல் அதை நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஸோ தண்ணியும் கிடைக்க மனுஷங்களுக்கு தண்ணியும் கிடைக்காது, பிளான்ட்ஸும் சாப்பிட முடியாது, அனிமல்ஸும் டிஸப்பியர் ஆகும் அப்படின்னா அனிமல்ஸ் ப்ளஸ் போத் பிளான்ட்ஸ் ஹியூமன்ஸ் எல்லா சர்வைவலுமே வந்து பாதிக்கப்படும். நம்ம அனிமல்ஸை சேவ் பண்ணுறதுனால நம்ம அனிமல்ஸால் டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹியூமன்ஸ் அண்ட் ஒவ்வொரு பிளான்ட்ஸ் ஒவ்வொரு இதையுமே நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் சேவ் தி அனிமல்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸ் சேவ் பண்ணுறதுனால நம்ம எர்த்தையே சேவ் பண்ண முடியும்.